மக்கபேயர் இரண்டாம் நூல் அதிகாரம் 1. எகிப்து நாட்டில் உள்ள தங்கள் யூத உறவின் முறையினருக்கு எருசலேமிலும் யூதேயா நாட்டிலும் உள்ள யூத உறவின் முறையினர் நலனும் அமைதியும் பெருக வாழ்த்தி எழுதுவது. கடவுள் உங்களுக்கு நன்மை செய்து நம்பிக்கைக்குரிய தம் அடியார்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்வாராக. தம்மை வழிபடவும் தமது திருவுளத்தை பரந்த உள்ளத்தோடும் தாராள மனத்தோடும் நிறைவேற்றவும் வேண்டிய இதயத்தை உங்கள் அனைவருக்கும் அளிப்பாராக. தம்முடைய திருச்சட்டம் கட்டளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு திறந்த உள்ளத்தையும் அமைதியையும் அருள்வாராக. உங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பாராக. உங்களோடு ஒப்புரவு செய்து இடுக்கண் வேளையில் உங்களை கைவிடாதிருப்பாராக. இப்போது நாங்கள் இங்கு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டு வருகிறோம். தெமேத்திரி மன்னரது ஆட்சியில் 169 ஆண்டில் யாசோனும் அவனுடைய தோழர்களும் தூய நாட்டுக்கும் அதன் ஆட்சிக்கும் எதிராக துரோகம் செய்து கோவில் வாயிலை தீக்கிரையாக்கி மாசற்ற குருதியை சிந்திய காலத்துக்கு பின் எங்களுக்கு ஏற்பட்ட இன்னல் இடையூறுகளின் போது நாங்கள் உங்களுக்கு எழுதினோம். ஆண்டவரிடம் மன்றாடினோம். எங்கள் மன்றாட்டு கேட்கப்பட்டது. நாங்கள் பலியும் உணவு படையலும் ஒப்புக்கொடுத்தோம். விளக்கேற்றினோம், அப்பம் படைத்தோம். எனவே நீங்கள் கிஸ்லேவ் மாதம் கூடாரத் திருவிழாவை கொண்டாட கருத்தாயிருங்கள். 188 ஆண்டு இது எழுதப்பெற்றது. தாலமி மன்னரின் ஆசிரியரும் திருப்பொழிவு பெற்ற குருக்கள் வழிமரபில் தோன்றியவருமான அரிஸ்தோபுலுக்கும் எகிப்தில் உள்ள யூதர்களுக்கும் எருசலேம் மக்களும் யூதேயாவின் குடிகளும் ஆட்சிக்குழுவினரும் யூதாவும் நலம் பெற வாழ்த்தி எழுதுவது. மன்னருக்கு எதிராக எம் பக்கம் நின்று பேரிடர்களிலிருந்து எங்களை காப்பாற்றிய கடவுளுக்கு பெரிதும் நன்றி நவல்கின்றோம். ஏனெனில் அவர் திருநகருக்கு எதிராக போரிட்டவர்களை விரட்டியடித்தார். வெள்ளற்கரியதாய் தோன்றிய தம் படையோடு அந்தியோக்கு பாரசீகத்தில் நுழைந்தபோது நானையா என்னும் தேவதையின் அர்ச்சகர்கள் சூழ்ச்சி செய்து கோவிலிலேயே அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அந்தியோக்கு அத்தேவதையை மனமுடிக்கும் பாவனையில் கோவிலின் திரளான செல்வத்தை சீர்வரிசையாக பெறுவதற்காக தம் நண்பர்களோடு அங்கு சென்றார். நானையாவின் அர்ச்சகர்கள் செல்வத்தை வெளியே எடுத்து வைத்த பொழுது அந்தியோக்கு தம் நண்பர்கள் சிலரோடு கோவில் முற்றத்தினுள் நுழைந்தார். அவர் நுழைந்ததும் அர்ச்சகர்கள் கோவிலை அடைத்தார்கள். மேல் தட்டில் மறைவாக இருந்த கதவை திறந்து கற்களை எரிந்து மன்னரை தாக்கினார்கள். அவரையும் அவருடைய ஆள்களையும் துண்டு துண்டாக்கி தலைகளையும் வெட்டி வெளியே நின்று கொண்டிருந்தவர்கள் முன் வீசியறிந்தார்கள். இறை பற்றில்லாதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிய நம் கடவுள் எல்லாவற்றிலும் போற்றப்படுவாராக. கிஸ்லேவ் மாதம் 25 நாள் கோவிலின் தூய்மைப்பாட்டு விழாவை நாங்கள் கொண்டாடவிருக்கிறோம். நெகேமியா கோவிலையும் பலிபீடத்தையும் மீண்டும் கட்டி எழுப்பி பலி செலுத்திய வேளையில் தோன்றிய நெருப்பை நினைவு கூறும் கூடார திருவிழாவை நீங்களும் கொண்டாடுமாறு உங்களுக்கு இதை அறிவிப்பது முறை என்று எண்ணினோம். ஏனெனில் நம் மூதாதையர் பாரசீகத்திற்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது இறைப்பற்று உடையவர்களாய் அன்று விளங்கிய குருக்கள் பலிபீடத்தில் நின்று யாரும் அறியாதவாறு நெருப்பை எடுத்து ஒரு பாழ்கிணற்றில் இருந்த பொந்து ஒன்றில் மறைத்து வைத்தார்கள். அந்த இடம் எவருக்கும் தெரியாதவாறு பார்த்து கொண்டார்கள். பல ஆண்டுகள் கடந்த பின் கடவுள் விரும்பிய பொழுது பாரசீக மன்னரின் ஆணையோடு நெகேமியா நெருப்பை ஒழித்து வைத்திருந்த குருக்களின் வழிமரபினரை அதை கொணரும்படி அனுப்பினார். அவர்கள் நெருப்புக்கு பதிலாக
ஒரு கெட்டியான நீர்மத்தையே கண்டதாக எங்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அதை எடுத்து வருமாறு அவர் கட்டளையிட்டார். விறகின் மேல் பலிபொருள்கள் வைக்கப்படவே அவற்றின் மீது அந்நீர்மத்தை தெளிக்கும்படி நெகேமியா குருக்களுக்கு கட்டளையிட்டார். அவ்வாறே செய்யப்பட்டது. முன்னர் முகில்களால் மூடப்பட்டிருந்த கதிரவன் சிறிது நேரத்திற்கு பின் ஒளிரத் தொடங்கினான். உடனே பெரும் நெருப்பு பற்றி எரிந்தது. அதனால் அனைவரும் வியப்படைந்தனர். பலி பொருள்கள் எரிந்து கொண்டிருந்த வேளையில் குருக்களும் மற்ற அனைவரும் வேண்டுதல் செய்தார்கள். யோனத்தான் வழிநடத்த நெகேமியாவைப் போல மற்றவர்களும் அதற்கு பதிலுரைத்தார்கள். அவ்வேண்டல் பின்வருமாறு: ஆண்டவரே, கடவுளாகிய ஆண்டவரே, அனைத்தையும் படைத்தவரே, நீர் அச்சத்துக்குரியவர், வல்லவர், நீதியுள்ளவர், இரக்கமுடையவர். நீர் ஒருவரே அரசர், அருள் கூறுபவர். நீர் ஒருவரே வாரி வழங்குபவர், நீதியுள்ளவர், எல்லாம் வல்லவர், என்றும் உள்ளவர். நீரே இஸ்ராயேலை எல்லா தீமைகளினின்றும் விடுவிப்பவர். எங்கள் மூதாதையரை தெரிந்தெடுத்து உமக்கென்று உரித்தாக்கி கொண்டவரும் நீரே. உம் மக்களான இஸ்ராயேலர் அனைவரின் பெயராலும் இப்பலியை ஏற்றுக்கொள்ளும். உமது பங்கை பாதுகாத்து உமக்கென்று உரித்தாக்கி கொள்ளும். சிதறி கிடக்கும் எங்கள் மக்களை ஒன்று சேரும். பிற இனத்தார் நடுவே அடிமைகளாயிருப்பவர்களுக்கு விடுதலை வழங்கும். புறக்கணிக்கப்பட்டவர்களையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். நீரே எங்கள் கடவுள் என பிற இனத்தார் அறிந்து கொள்ளட்டும். எங்களை ஒடுக்குகிறவர்களையும் இருமாப்பு கொண்டு கொடுமைப்படுத்துகிறவர்களையும் தண்டியும். மோசே வாக்களித்தது போல் உமது தூய இடத்தில் உம் மக்களை உறுதிப்படுத்தும். பின்பு குருக்கள் புகழ்பாய் செய்தார்கள். பலி பொருள்கள் முற்றிலும் எரிந்த பின் எஞ்சியிருந்த நீர்மத்தை பெரிய கற்களின் மேல் ஊற்றும்படி நெகேமியா பணித்தார். அவ்வாறு செய்தபோது தீப்பிழம்பு கொழுந்து விட்டெறிந்தது. ஆனால் பலிப்பீடத்திலிருந்து எழுந்து வந்த பேரொளியின் முன் அது மங்கிவிட்டது. இது பற்றிய செய்தி எங்கும் பரவியது. நாடு கடத்தப்பட்ட குருக்கள் தீயை மறைத்து வைத்த இடத்தில் நீர்மம் காணப்பட்டதும் அதை கொண்டு நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்களும் பலிப்பொருள்களை எரித்து தூய்மைப்படுத்தியதும் பாரசீக மன்னருக்கு அறிவிக்கப்பட்டது. மன்னர் இது பற்றி கேட்டறிந்தார். அந்த இடத்தை சுற்றி அடைத்து அதை தூய இடமாக அமைத்தார். அங்கிருந்து கிடைத்த திரளான வருவாயிலிருந்து மன்னர் தாம் விரும்பியவர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்குவார். நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்களும் அந்த நீர்மத்தை நெப்தார் என்று அழைத்தார்கள். அதற்கு தூய்மைப்பாடு என்பது பொருள். ஆனால் நெப்தாய் என்றே பலரும் அதை அழைக்கின்றனர். சீராக்கின் ஞானம் அதிகாரம் 40. எல்லா மனிதரும் கடும் உழைப்புக்கே படைக்கப்பட்டிருக்கின்றனர். தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த நாள் முதல் நிலம் என்னும் தாயிடம் எல்லாரும் அடக்கமாகும் நாள் வரை ஆதாமின் மக்கள் மீது வலிய நுகம் சுமத்தப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தையும் இறுதி நாளையும் பற்றிய எண்ணங்கள் மனிதருடைய சிந்தனையை குழப்பி உள்ளத்தை அச்சுறுத்துகின்றன. மேன்மை மிகு அரியணையில் அமர்ந்திருப்போர் முதல் புழுதியிலும் சாம்பலிலும் உழல தாழ்த்தப்பட்டோர் வரை, கருஞ்சிவப்பு உடையும் பொன்முடியும் அணிந்தோர் முதல் முரட்டு துணி உடுத்தியோர் வரை, எல்லாருக்கும் சீற்றம், பொறாமை, கலக்கம், குழப்பம், சாவு பற்றிய அச்சம், வெகுளி, சண்டை ஆகியவை உண்டு. கட்டிலின் மீது ஓய்வு கொள்ளும் நேரத்தில் இரவு நேர தூக்கம் மனிதரின் அறிவை குழப்புகிறது. சிறிது நேர ஓய்வும் ஓய்வாக தோன்றுவதில்லை. பகலில் நேரிடுவது போன்று உறக்கத்திலும் அவர்கள் கலக்கமடைகிறார்கள். போர்க்களத்திலிருந்து தப்பி வந்தவர் போல தீய கனவுகளால் உள்ளத்தில் குழப்பமடைகிறார்கள். தாங்கள் பாதுகாப்பு அடையும் காலத்தில் விழித்துக் கொள்கிறார்கள். தாங்கள் அஞ்சியிருந்ததற்கு தகுந்த காரணமில்லையே என வியப்படைகிறார்கள். மனிதர் முதல் விலங்குகள் வரை எல்லா உயிரினங்களுக்கும்
சாவு, படுகொலை, சண்டை, வாள், பேரிடர், பஞ்சம், அழிவு, நோவு ஆகியவை உண்டு. பாவிகளுக்கோ இவை ஏழு மடங்கு மிகுதியாகும். இவையெல்லாம் நெறிக்கெட்டவர்களுக்கென படைக்கப்பட்டவை. அவர்களை முன்னிட்டே வெள்ளப்பெருக்கும் உண்டாயிற்று. மண்ணிலிருந்து வந்த யாவும் மண்ணுக்கே திரும்பும். தண்ணீரிலிருந்து வந்த யாவும் கடலுக்கே திரும்பும். எல்லா கையூட்டும் அநீதியும் அழித்தொழிக்கப்படும். பற்றுறுதி என்றென்றும் நிலைத்திடும். அநீதருடைய செல்வம் ஆற்றை போல வற்றி போகும். மழையின் போது விழும் பேரிடியைப் போல மறைந்து போகும். வள்ளன்மை கொண்டோர் மகிழ்ச்சி அடைவர். கட்டளைகளை மீறுவோர் முடிவில் அழிவர். இறை பற்றில்லாதோரின் வழிமரபினர் மிகுதியாக கிளைவிடார். இவர்கள் பாறையின் உச்சியில் உள்ள தூய்மையற்ற வேர்கள். எல்லா நீர்நிலைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் வளரும் நாணல் புல் வகைகளுக்கு முன்னரே பிடுங்கி எறியப்படும். இரக்கம் என்பது நலமிகு பூங்கா போன்றது. தர்மம் என்றும் நிலைக்கும். தன்னிறைவு கொண்டோர், தொழில் புரிவோர் ஆகியோருடைய வாழ்க்கை இனிமையானது. புதையலை கண்டுபிடிப்போருடைய வாழ்க்கை அவர்கள் இருவரின் வாழ்க்கையினும் இனிமையானது. பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் நகர்களை கட்டி எழுப்புவதும் ஒருவருடைய பெயரை நிலைக்கச் செய்கின்றன. மாசற்ற மனைவி இந்த இரண்டினும் மேலாக மதிக்கப்படுவாள். திராட்சை ரசமும் இன்னிசையும் இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஞானத்தின் மேல் கொண்ட அன்பு இவ்விரண்டினும் மேலானது. குழலும் யாழும் இன்னிசை எழுப்புகின்றன. இனிய சொல் இவ்விரண்டினும் சிறந்தது. வனப்பையும் அழகையும் கண் நாடுகிறது. விளைநிலத்தின் பசுமை இவ்விரண்டினும் உயர்ந்தது. நண்பரும் தோழரும் எப்போதும் சந்திக்கத்தக்கவர்கள். தன் கணவருடன் வாழும் மனைவி இவ்விருவரினும் மேலானவள். உடன் பிறந்தோரும் உதவி செய்வோரும் துன்பத்திலிருந்து விடுவிப்பர். தர்மம் செய்தல் இவ்விருவரினும் சிறந்தது. பொன்னும் வெள்ளியும் கால்களுக்கு உறுதி தரும். அறிவுரை இவ்விரண்டினும் மேலாக மதிக்கப் பெறும். செல்வமும் வலிமையும் உள்ளத்தை உயர்த்துகின்றன. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இவ்விரண்டினும் மேலானது. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் எக்குறையும் இல்லை. அதை கொண்டிருக்கும் போது உதவி தேட தேவையில்லை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் நலமிகு பூங்கா போன்றது. அது எல்லா ஆட்சியையும் விட பாதுகாப்பு அளிக்கிறது. குழந்தாய், பிச்சை எடுத்து வாழாதே. பிச்சை எடுப்பதினும் சாவதே மேல். பிறரிடமிருந்து உணவை எதிர்பார்க்கிற மனிதரின் வாழ்க்கையை வாழ்க்கை என சொல்ல முடியாது. பிறருடைய உணவால் ஒருவர் தம் வாழ்வை மாசுபடுத்துகிறார். அறிவாற்றல் படைத்தோரும் நற்பயிற்சி பெற்றோரும் இதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வர். பிச்சை எடுத்தல் வெட்கம் இல்லாதவரின் வாயில் இனிக்கும். ஆனால் அது வயிற்றில் நெருப்பாய் பற்றி எரியும். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 41. ஓ சாவே, தம் உடைமைகளோடு அமைதியாய் வாழ்வோருக்கும் எவ்வகை கவலையுமின்றி எல்லாவற்றிலும் வளமை அடைவோருக்கும் நல்ல உணவை சுவைத்து மகிழ இன்னும் வலிமையுள்ளோருக்கும் உன் நினைவு எத்துணை கசப்பாய் உள்ளது. ஆனால் ஓ சாவே, வறுமையுற்றோருக்கும் வலிமை குன்றியோருக்கும் முதியோருக்கும் பொறுமை இழந்தோருக்கும் உன் முடிவு வரவேற்கத்தக்கது. இறப்பின் தீர்ப்புக்கு அஞ்சாதே. உனக்கு முன் இருந்தவர்களையும் உனக்கு பின் வரப்போகிறவர்களையும் எண்ணிப்பார். இந்த தீர்ப்பை எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் விதித்துள்ளார். பின்பு ஏன் உன்னத இறைவனின் விருப்பத்தை ஏற்க மறுக்கிறாய்? நீ வாழ்ந்தது 10 ஆண்டா, 100 ஆண்டா, 1000 ஆண்டா என்பது பற்றி பாதாளத்தில் கேள்வி எழாது. பாவிகளின் மக்கள் அருவருப்புக்குரிய மக்களாவர். இறை பற்றில்லாதோரின் பதுங்கிடத்தில் அவர்கள் கூடுவர். பாவிகளுடைய மக்களின் உரிமை சொத்து அழிந்து போகும்.
அவர்களுடைய வழிமரபில் இகழ்ச்சியே நிலைக்கும். இறை பற்றில்லாத தந்தையை பற்றி மக்கள் முறையிடுவார்கள். அவர்கள் அவரால் இகழ்ச்சி அடைவார்கள். இறை பற்றில்லாதவர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு வரும். உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டவர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு வரும். நீங்கள் பிறந்தபோது சாபத்திற்கு பிறந்தீர்கள். நீங்கள் சாகும்போது சாபமே உங்கள் பங்காகும். மண்ணிலிருந்து வந்ததெல்லாம் மண்ணுக்கே திரும்பும். இறை பற்றில்லாதோரும் சாபத்திலிருந்து அழிவுக்கு செல்வர். மனிதர் தங்களது உடலை பற்றியே புலம்புவர். பாவிகளுடைய கெட்ட பெயர் துடைக்கப்படும். உன் பெயரை பற்றி அக்கறை கொள். ஆயிரம் பெரிய பொற்புதையல்களை விட உனக்கு அது நிலைத்து நிற்கும். நல்வாழ்க்கை சில நாள்களே நீடிக்கும். நற்பெயர் என்றென்றும் நிலைக்கும். குழந்தைகளே, நற்பயிற்சியை அமைதியாய் கடைபிடியுங்கள். மறைக்கப்பட்ட ஞானம், காணப்படாத புதையல், இவை இரண்டாலும் என்ன பயன்? தம் ஞானத்தை மறைக்கும் மனிதரை விட தம் அடமையை மறைக்கும் மானிடர் சிறந்தோர். ஆகவே எந்தெந்த சூழலில் நாணம் காக்க வேண்டும் என உங்களுக்கு கூறுவேன். சில வேளைகளில் நாணம் காப்பது நல்லதல்ல. எல்லா வகை நாணத்தையும் ஏற்றுக்கொள்ளலாகாது. உங்கள் தாய் தந்தையர் முன்னிலையில் கெட்ட நடத்தை பற்றி நாணம் கொள்ளுங்கள். ஆட்சியாளர் முன்னும் வலியோர் முன்னும் பொய்யை பற்றி வெட்கப்படுங்கள். நடுவர் முன்னும் ஆளுநர் முன்னும் குற்றத்தை பற்றியும், தொழுகை கூடத்திலும் மக்கள் முன்னும் சட்டமீறல் பற்றியும், தோழர் முன்னும் நண்பர் முன்னும் அநீதி பற்றியும், நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் திருட்டை பற்றியும், ஆணையையும் உடன்படிக்கையையும் முறித்தல் பற்றியும், உணவு மேசை மீது உன் முழங்கைகளை வைப்பது பற்றியும், கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் மதியாமை பற்றியும், வணக்கம் செலுத்துவோர் முன் அமைதி காத்தல் பற்றியும், விலை மாதரை நோக்குவது பற்றியும், உறவினரின் விண்ணப்பத்தை புறக்கணிப்பது பற்றியும், அடுத்தவரின் பங்கையும் பரிசையும் பறித்து கொள்வது பற்றியும், மனமான பெண்ணை உற்று நோக்குவது பற்றியும், ஒருவருடைய பணிப்பெண்ணோடு தகாத பழக்கம் வைத்துக் கொள்வது பற்றியும், அவளுடைய படுக்கையை நெருங்காதே, நண்பர்களை திட்டுவது பற்றியும், அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய பின் அவர்களை இகழாதே, நீங்கள் கேள்வியுற்றதை திருப்பிச் சொல்வது பற்றியும், இரகசியங்களை வெளிப்படுத்துவது பற்றியும் வெட்கப்படுங்கள். அப்போது நீங்கள் உண்மையான நாணம் கொள்வீர்கள். எல்லா மனிதரின் பரிவும் உங்களுக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 24. தீயோர் வளமுடன் இருப்பதை கண்டு மனம் வெதும்பாதே. அவர்களுடன் உறவு பாராட்டவும் விரும்பாதே. அவர்களுடைய தோழனாயிருக்க விரும்பாதே. அவர்கள் மனம் கொடுமை செய்வதையே நினைத்துக் கொண்டிருக்கும். அவர்கள் பேச்சு தீமை விளைவிக்கும் பேச்சு. ஞானம் வீட்டை கட்டும், மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும். அருமையும் நேர்த்தியுமான பல பொருள்களால் அறிவு தன் அறைகளை நிரப்பும். வீரரை விட ஞானமுள்ளவரே வலிமை மிக்கவர். வலிமை வாய்ந்தவரை விட அறிவுள்ளவரே மேம்பட்டவர். ஏனெனில் போரில் வெற்றி பெற ஆழ்ந்த சிந்தனை தேவை. கவனத்துடன் வகுக்கும் திட்டமே வெற்றிக்கு அடிப்படை. ஞானம் மூடருடைய அறிவெல்லைக்கு அப்பாற்பட்டது. எனவே அவர் வழக்கு மன்றத்தில் வாய் திறக்க மாட்டார். தீமை செய்ய திட்டமிடுபவன் வஞ்சனையாளன் என்னும் பெயர் பெறுவான். மூடர்கள் பாவத்தை தவிர வேறெதற்காகவும் திட்டமிடுவதில்லை. ஒழுங்கினரை மக்கள் அருவறுப்பார்கள். நிறைவுள்ள காலத்தில் உன் மனம் சோர்வடையுமானால், குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னும் குன்றிப்போகுமன்றோ? கொல்லப்படுவதற்கு இழுத்துச் செல்லப்படுவோரை தப்புவிக்கப்பார். கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லப்படுவோரை காப்பாற்றப்பார். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வாயானால்,
இதயத்தில் இருப்பதை அறிபவர் உன் எண்ணத்தையும் அறிவார் அல்லவா? உன் உள்ளத்தை பார்க்கிறவர் அதை அறிவார் அல்லவா? ஒவ்வொருவருடைய செய்கைக்கும் ஏற்றபடி அவர் பயனளிப்பார் அல்லவா? பிள்ளாய், தேன் சாப்பிடு, அது நல்லது. கூட்டி நின்று ஒழுகும் தேன் உன் வாய்க்கு தித்திப்பாயிருக்கும். ஞானமும் அறிவும் உனக்கு அவ்வாறே இனிமையாயிருக்கும். அவற்றை நீ அடைந்தால் முடிவில் உனக்கு பயன் கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. கயவர் போல் பதுங்கியிருந்து நல்லவர் வீட்டை கெடுக்க பார்க்காதே. அவர் குடியிருப்பை பாழாக்கி விடாதே. நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார். பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர். உன் எதிரி வீழ்ச்சி வரும்போது நீ மகிழாதே. அவர் கால் இடரும்போது களி கோராதே. நீ அப்படி செய்வாயானால் ஆண்டவர் அதை கண்டு உன் மீது சினம் கொள்வார். அவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய சினம் தணிந்து போகும். தீயோரை முன்னிட்டு எரிச்சல் அடையாதே. வளமுடன் இருக்கும் பொல்லாரை கண்டு மனம் வெதும்பாதே. தீயவருக்கு வருங்காலத்தில் நல்வாழ்வு இராது. ஏனெனில் பொல்லாருடைய விளக்கு அணைந்து போகும். பிள்ளாய், ஆண்டவருக்கும் அரசனுக்கும் அஞ்சி நட. கிளர்ச்சி செய்வாரோடு உறவு கொள்ளாதே. ஏனெனில் திடீரென்று அவர்களுக்கு கேடு வரும். அந்த இருவரும் எத்தகைய கேட்டை வருவிப்பார்கள் என்பது யாருக்கு தெரியும்? ஞானிகளின் வேறு சில முதுமொழிகள். நீதி தீர்ப்பு வழங்கும் போது ஓரவஞ்சனை காட்டுவது நேரியதல்ல. குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என தீர்ப்பளிக்கும் நீதிபதியை மனிதர் சபிப்பர். உலகனைத்தும் வெறுக்கும். ஆனால் குற்றம் செய்தவரை தண்டிக்கும் நீதிபதிக்கு நலம் உண்டாகும், நற்பெயரும் கிடைக்கும். நேர்மையான மறுமொழி கூறுபவரே அன்போடு அரவணைக்கும் நண்பராவார். வாழ்க்கை தொழிலுக்கான முன்னேற்பாடுகளை செய். வயலை உழுது பண்படுத்து. பிறகு உன் வீட்டை கட்டி எழுப்ப தொடங்கு. தக்க காரணமில்லாத போது அடுத்திருப்பாருக்கு எதிராக சான்று சொல்லாதே. உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே. அவர் எனக்கு செய்தவாறே நானும் அவருக்கு செய்வேன், அவர் செய்ததற்கு நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதே. சோம்பேறியின் விளைநிலம் வழியாக நான் நடந்து சென்றேன். அந்த மதிகேடருடைய திராட்சை தோட்டத்தினூடே சென்றேன். அதில் எங்கும் முட்செடி காணப்பட்டது. நிலம் முழுவதையும் காஞ்சோரி செடி மூடியிருந்தது. அதன் சுவர் இடிந்து கிடந்தது. அதை நான் பார்த்ததும் சிந்தனை செய்தேன். அந்த காட்சி எனக்கு கற்பித்த பாடம் இதுவே. இன்னும் சிறிது நேரம் தூங்கு, இன்னும் சிறிது நேரம் உறங்கு. கையை முடக்கிக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திரு. அப்பொழுது வறுமை உன் மீது வழிப்பறி கல்வனை போல பாயும். ஏழ்மை நிலை உன்னை போர் வீரனை போல தாக்கும்.